சமஸ்தான் சமையல் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. நான் வரேன் சாப்பிட்டு இருக்கேன். அவ்வளவு சூப்பரா இருக்கு. நல்லா வதக்கி நல்லெண்ணெயில வணக்கி இருக்காங்க பாருங்க. சின்ன வெங்காயம் இந்த அது ஃபுல்லுமே நிறைய சின்ன வெங்காயம் போட்டுருப்பாங்க. நீங்க கண்டிப்பா இத வாங்கி சாப்பிட்டுட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்களே சொல்லுவீங்க. இதுக்கு வந்து நீங்க சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் தோசை ஊத்தி பொரியல் போட்டு சாப்பிடுவோம். சுட சுட சூப்பரா வெந்திருக்கு. உங்களுக்கு டக்குன்னு ஆயிடுச்சு, ஒரு 10 நிமிஷம் தான். உங்களுக்கு சிங்கிள் பீஸ் கூட அவங்க கொரியர் பண்ணுவாங்க. வேர்ல்டு வைட் கொரியர் அவைலபிளுங்க. இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, நான் ஒரு பிசினஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க ஒரு பிசினஸா பண்ணுற மாதிரி நீங்க ஒன்ஸ் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா ரெகுலரா வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஆவாரம் பூ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு, அதுவும் சுகர் பேஷண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லாமே நல்ல எண்ணெயில செஞ்சிருக்காங்க. நம்ம ஒரு டம்ளர் சாப்பாடு வச்சோம்னா 4-5 வெரைட்டில நம்மளே சாப்பிட்டுக்கலாங்க வீட்டுல. நீங்க எந்த ப்ராடக்ட்டுமே வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நீங்க வெளியே வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க இதை எடுத்து ஒரு பிசினஸா பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து பிரைஸ் ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா கம்மியாகும். இது வந்து பேச்சுலரா இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஈஸியா நீங்க பண்ணி சாப்பிட்டு போயிடலாம். மாசி மீன் ஊறுகாய். இந்த மாசி மீன் பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் கிடைக்காது. கருவேப்பிலை புதினா மல்லி இந்த மூணுமே சேர்த்து உங்களுக்கு ஊறுகாய பண்ணிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த நெத்திலி ஊர்கால குட்டி குட்டி மீன் பீசஸ் இங்க பாருங்க, தெரியுதுங்களா? இதுல நம்ம ப்ரிப்பேர் பண்ணது ஒன்னொண்ணுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எண்ணெயில தான் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வாழைத்தண்டு பீஸா போட்டிருப்பாங்க உங்களுக்கு ஊறுகாயில. இங்க வல்லார ஊறுகாய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரியும். கால் வலிக்கு எல்லாமே இந்த பரண்டை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சமஸ்தான் சமையல் இவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க. காளான் குழம்பு இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கே டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர் போன வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பேஸ்ட்ல, அதாவது நம்ம வீட்டில் செஞ்சா எப்படி சுத்தமாகவும் ஹைஜீனிக்காகவும் நல்ல முறையில செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 40 இயர்ஸா இருக்காங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் எப்படியும் எல்லாருமே வச்சிருப்போம், ஊறுகாய் வச்சிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இட்லி பொடி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஊறுகாயிலே டிஃப்ரெண்டா நான்வெஜ் ஊறுகாய்லாம் இருக்கு. இது என்ன சொல்றது, மீன் குழம்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காளான் குழம்பு இதெல்லாம் கேட்கும் போதே எனக்கே டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா பெருசா கேள்விப்பட்டது இல்லை இந்த நான்வெஜ் ஊறுகாய், அதுக்கப்புறம் காளான் குழம்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வேற டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு. நான் உங்களுக்கு காட்டிடுறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வீட்டுக்காக, அப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்க அம்மா வீடு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாமியார் வீடு, அவங்க எல்லாருமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் எப்படி நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ரிலேஷன் வீட்டுக்கு நான் ஒரு தடவை லஞ்சு போயிருந்தப்பதான் பாத்தீங்கன்னா அவங்க வச்சிருந்தாங்க இந்த ப்ராடக்ட் எல்லாமே. அவங்க வந்து ஒரு 4-5 வெரைட்டி வச்சிருந்தாங்க. ஸோ அதை டேஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. அந்த டேஸ்ட், அந்த என்ன சொல்றது, நம்ம வீட்டுல செஞ்சா எவ்வளவு பக்குவமாகவும் நீட்டா நல்லா செய்வோமோ அந்த மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்ததுங்க. நீங்க ஒன்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். நீங்க ரெகுலரா கண்டினியூ பண்ணிடுவீங்க. என்னென்ன என்னென்ன வாங்கிருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் இதை காட்டிடுறேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்தான் சமையல். இவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா இந்த இது பண்ணிட்டு இருக்காங்க. மூணு தலைமுறையா பாத்தீங்கன்னா இவங்க பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிசினஸ். இது வந்து நீங்களுமே ஒரு பிசினஸா பண்ணலாம். ஸோ இதுலயே போட்டிருக்கு என்னென்ன வெரைட்டிஸ் பாத்தீங்கன்னா 26 வகையான ஊறுகாய் வகைகள் கொடுத்துருக்காங்க, 8 குழம்பு வகைகள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா 3 சட்னி வகைகள், 5 அசைவ வகைகள் கொடுத்துருக்காங்க. இதுவும் பாத்தீங்கன்னா அசைவம் தான், நான்வெஜ் ஐட்டம்ஸ். இது வந்து 6 பொடி வகைகள். இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 100 கிராம்ல இருந்து 200 கிராம், அப்புறம் 500 கிராம், 5 கிலோ வரைக்குமே உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா பியோர், என்ன சொல்றது, ரொம்ப ஹைஜீனிக்காவும் ஹெல்த்தியாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. வீட்டு முறைப்படி பண்றாங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். நான் என்னென்னு உங்களுக்கு ஒன்னொன்னா காட்டிடுறேன்.
சமஸ்தான் சமையல் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 40 வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்காங்க. வண்டியூர் அப்படிங்கிற இடத்துல, மதுரையில் வண்டியூர் அப்படிங்கிற இடத்துல தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஓன் மேனுஃபேக்சர் தான், இவங்களே சொந்த தயாரிப்பில் தான் நான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் டீலர்ஷிப் எடுத்து கூட பண்ணலாங்க. நீங்கள் வந்து இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே இல்லை வேறு ஊரில் இருக்கீங்கன்னா இது வந்து டீலர்ஷிப் எடுத்து பண்ணோம் அப்படின்னா கூட அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா விதமான வெரைட்டிஸுமே வச்சுருக்காங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாக்ஸ்லேருந்து எல்லாமே நான் வெளியே வச்சுட்டேன். உங்களுக்கு வந்து இது எல்லாமே ஊறுகாய். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 100 கிராம்ஸில் இருக்க பேக்கெட்டு. இது வந்து பொடி வகைகள், அப்புறம் இது குழம்பு வகைகளும் பேஸ்ட் வகையும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டோம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் நிறைய பிராண்ட் இருக்குது, பட் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்து சமஸ்தான் சமையலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 வருஷமாக இதை வந்து அவங்க ஒரு சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களே மேனுஃபேக்சரிங்னா. ஸோ டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நான் வந்து அங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, ரிலேஷன் வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப பிடிச்சனால தான் நான் வாங்கியிருக்கேன். மற்றபடி எனக்கு இதை பற்றி தெரியாது. ஏன்னா இவங்க வந்து மதுரையில் இருக்காங்க, மதுரையில் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 100 கிராம்ஸ் பேக் எல்லாமே பார்த்துடலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா லெமன் ஊறுகாய் தான். ஸோ இங்கே பாருங்கள், லெமன் ஊறுகாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிராம்ஸ் 27 ரூபாய் மட்டும்தான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இது வந்து கார்லிக் தொக்கு பிக்கல், இது வந்து பூண்டு தொக்கு ஊறுகான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37 ரூபாய் தான். இதெல்லாமே 100 கிராம்ஸ் பேக்கெட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்த்தங்காய் ஊறுகாய். ஸோ நார்த்தங்காய் ஊறுகாய் 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 ரூபாய் போட்டிருக்காங்க. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பெரண்டை ஊறுகாய். பெரண்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இப்போ ஷாப்ஸில் வாங்கி யூஸ் பண்ண முடியறதில்ல. இது வந்து 42 ரூபாங்க 100 கிராமு. கால் வலிக்கு எல்லாமே இந்த பெரண்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து அதை எடுத்து தொக்கு பண்ணி இது பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அந்த அரிக்கிற இது பிரச்சனை இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம அப்படியே போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்கும் நல்லது, பெரண்டை வந்து ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து நம்ம 200 கிராம் பேக் போயிடலாம். ஸோ இதில் வந்து தக்காளி ஊறுகாங்க. 200 கிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி ஊறுகாய் இருக்குது. ஸோ நீங்கள் நினைப்பீங்க இவ்வளோவும் நீங்களாம் சாப்பிட போகிறீங்க அப்படின்ட்டு, அப்படி கிடையாது. நான் வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து வாங்கியிருக்கோம். இது வந்து 67 ரூபாய் 200 கிராமு. அப்புறம் இது பாருங்கள், வல்லாரை ஊறுகாய் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் வல்லாரை எவ்வளோ ஹெல்த்தி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 82 ரூபாய் 200 கிராம். இந்த பாட்டில் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கிராம் வந்துடும். ஸோ இது வந்து நம்ம சமஸ்தான் சமையலில் இருந்தால் நம்ம பார்த்துட்ருக்கோம். நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் நம்ம சமஸ்தானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லெண்ணெயில் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லெண்ணெயில் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து வாழைத்தண்டு ஊறுகாய்ங்க. வாழைத்தண்டில் உங்களுக்கு ஊறுகாய் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 57 ரூபாய் மட்டும்தான். உங்களுக்கு ஒன்று ஓகேறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீலில் இருக்கும். ஸோ இந்த வாழைத்தண்டு ஊறுகாய் வந்து நிறைய பேர் வந்து வாழைத்தண்டு என்ன சொல்கிறது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வச்சு அதை நார் எடுத்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு வந்து வாழைத்தண்டு பீசஸ் வந்து அப்படியே குட்டி குட்டியாக வெட்டி போட்டிருப்பாங்க. அதை இங்கே பாருங்கள், இது எல்லாமே வாழைத்தண்டு பீஸ் தான் பாருங்கள். இந்த மாதிரி வாழைத்தண்டு பீஸாக போட்டிருப்பாங்க உங்களுக்கு ஊறுகாயில், சூப்பராக இருக்கும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா கார்லிக் தொக்கு ஊறுகாய். உங்களுக்கு எல்லாமே ப்ரைஸோடு நான் காட்டிடுறேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஊறுகாய் தான் உங்களுக்கு ப்ரைஸோடு மென்ஷன் ஆயிருக்கு. எல்லாமே இதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லெண்ணெயில் தான் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நெத்திலி ஊறுகாங்க, நான்வெஜ் ஊறுகாய். ஸோ இதுவும் நான் ப்ரைஸோடவே நான் காட்டிடுறேன். நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நான் ஃபஸ்ட் டைம் நான் இது பார்க்குறேன், நெத்திலி ஊறுகாய். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா சாப்பிட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரில. பட் சமஸ்தான் சமையல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 40 இயர்ஸாக இவங்க இந்த ஃபீல்டில் இருக்கனால உங்களுக்கு எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நெத்திலி ஊறுகாயில் குட்டி குட்டி மீன் பீசஸ் இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது வந்து குட்டி குட்டி மீன் பீசஸோடு இருக்கும், நெத்திலி பீசஸோடவே இருக்கும். சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். நான் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து யூஸ்க்கும் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து இப்படி சிங்கிள் பீஸ் எனக்கு வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம், இல்லை பல்காக வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க. இல்லை நீங்கள் இதவே வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா மாசி மீன் ஊறுகாய்.
இந்த மாசி மீன் பாத்தீங்கன்னா நிறைய பக்கம் கிடைக்காது மாசி மீன் ஊர்காய் பட் இவங்க பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க இதுவும் சூப்பரா இருக்கும் ஸோ இதெல்லாமே நல்ல ஹெல்த்தியான உங்களுக்கு ஊர்காய் தான் ஸோ சும்மா நார்மலாக இல்லாமல் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சமஸ்தான் சமையலில் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டிடுறேன் இப்போ இது வந்து நீங்கள் வீட்டிலே இருக்கீங்க வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை கூட நீங்கள் சைடாக வச்சு பண்ணலாங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ இதுவும் பாருங்கள் உங்களுக்கு அந்த மாசி மீன் பீசஸ் இந்த இதாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பீசஸ் இருக்கும் உங்களுக்கு வந்து இது மாசி மீன் ஊறுகாய்ங்க ஸோ அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் ஊறுகாய் ஸோ உங்களுக்கு வந்து நெல்லிக்காய் ஊறுகாயும் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே நான் உங்களுக்கு ப்ரைஸோட மென்ஷன் பண்ணிடுறேன் ஸோ இது எல்லாமே நான் ஒன்று ஒன்று பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ அப்படியே என்ன சொல்றது உடனே சாப்பிடணும் போல எச்சு ஊடுற மாதிரி இருக்கு ஸோ சூப்பராக இருக்குங்க அந்த ஸ்மெல்லு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறி லீவ்ஸ் அப்புறம் புதினா மல்லி கருவேப்பிலை புதினா மல்லி இந்த மூணுமே சேர்த்து உங்களுக்கு ஊறுகாயை பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி இருக்குது சப்போஸ் நீங்கள் இதை எடுத்து ஒரு பிஸ்னஸாக பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இதிலேருந்து ப்ரைஸ் ரேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகும் இது பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஊறுகாய் தாங்க பாவக்காய் ஊறுகாய் எல்லாருமே சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாவக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஊறுகாய் டைப்பில் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் ஊறுகாங்க க்ரீன் சில்லி ஊறுகாய் தான் ஸோ ரொம்ப நல்லா இருக்கு நிறைய ஊர்காலே பார்த்தீங்கன்னா சும்மா இந்த மாங்காய் நெல்லிக்காய் அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நான்வெஜ்லேயும் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊர்கா தான் ஸோ எனக்கு வந்து மாங்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறனால இதில் மட்டும் உங்களுக்கு ஹாஃப் கேஜியில் நான் வாங்கியிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 kg பேக் கூட இருக்குங்க 5 kg வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு அதையும் நான் காட்டுறேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 5 kg பேக் வரைக்குமே வச்சுருக்காங்க இது வந்து நீங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி மளிகை கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி 5 kg வாங்கி உங்களோட ஓன் பாக்ஸில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நிறைய இருக்குங்க இந்த மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஊர்கா வெரைட்டிஸ் பார்த்துட்டோம் அடுத்தது குழம்பு வெரைட்டி குழம்பே பார்த்தீங்கன்னா எனக்கு டிஃப்ரெண்டாக இருந்து என்னடா குழம்பெல்லாம் கொடுக்குறாங்களா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு குழம்பு வகை கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாங்க சப்போஸ் உங்களுக்கு காரமாக பிடிக்காது கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதில் சுடு தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200g 57 ரூபாங்க செட்டிநாடு குழம்பு இதில் வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருப்பாங்க நான் உங்களுக்கு அதை காட்டிடுவேன் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருப்பாங்க ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு எனக்கு சாப்பிட்ணும் போலேயே இருக்கு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு சாப்பிட்டும் காட்டிடுறேன் ஸோ இது பாருங்க இது வந்து சின்ன வெங்காயம் தான் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க பாருங்க ஸோ இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம சும்மா ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சா போதும் ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் நம்ம டக்குன்னு இதை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நம்ம லஞ்ச் எடுத்துகிட்டு போனால் கூட ஒயிட் ரைஸ் தனியாக நம்ம வந்து இந்த பேஸ்ட் தனியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக டக்குன்னு வேலை முடிஞ்சிருங்க எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு குழம்பு தான் ஸோ கருணக்கிழங்கு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதோட வந்து குழம்பு வகையில் கொடுத்துருக்காங்க இதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு ஸோ இது ப்ரைஸ் ரேஞ்சும் உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளாக தாங்க இருக்கும் நீங்கள் வந்து உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அதிகமாக எடுக்கணும் அதிகமாக இருக்குமோ காஸ்ட் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம் நீங்கள் சும்மா ஒரு கொஞ்சம் சாப்பாட்டுக்கே பார்த்தீங்கன்னா இதை போட்டு நீங்கள் பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இது பாருங்கள் கருணக்கிழங்கு பீஸ் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே எண்ணெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃபைண்ட் ஆயில் கிடையாது எல்லாமே நல்ல எண்ணெயில் செஞ்சுருக்காங்க முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட்டுமே வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க நீங்கள் வெளியே வச்சுக்கலாம் நிறைய இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் இல்லைன்னா வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இது அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் குழம்புங்க மஷ்ரூம் குழம்பு டிஃப்ரெண்ட்டுங்க ஏன்னா எங்கேயுமே இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது மஷ்ரூம் குழம்பு இதுவும் அப்படிதான் உங்களுக்கு சப்போஸ் காரமாக இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் குழம்பு மாதிரி பண்ணி சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை எனக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே போட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் கூட தேவையில்லை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிங்கன்னாலே போதும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாட்டுக்கு நீங்கள் பிணைஞ்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் இது வந்து பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது ஈஸியாக நீங்கள் பண்ணி சாப்பிட்டு போயிடலாம் இது பாருங்கள் இது வந்து காளான் குழம்பு தான் உங்களுக்கு இந்த பீசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா காளான் தான்
சும்மா காளான் குழம்பு அப்புறம் கருணக்கிழங்கு குழம்பு அப்படின்னு சொல்லி பேஸ்ட் மட்டும் இல்லாம உங்களுக்கு அந்த பீசஸ் ஓடவே கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு டம்ளர் சாப்பாடு வச்சோம்னா நாலஞ்சு வெரைட்டியில நம்மளே சாப்பிட்டுக்கலாங்க. வீட்டுல ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தக்காளி மிக்ஸுங்க, நம்ம தக்காளி சாதம் செய்வோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம சாப்பாடு வச்சு ஜஸ்ட் கலரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரியாணி மிக்ஸ். பிரியாணி மிக்ஸ் எப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ரெசிபியாகவே நான் செஞ்சு காட்டிடுறேன். இது வந்து ஜஸ்ட் பேஸ்ட் எடுத்து உங்களுக்கு ரைஸில் போட்டு தண்ணி ஊற்றினாலே போதும். நீங்கள் வேறு எதுவுமே ஆயிலோ உப்போ எதுவுமே நீங்கள் சேர்க்க வேணாம். உப்பு வேணா உங்களுக்கு இன்னும் நல்லா தூக்கலாம் சாப்பிட்டீங்கன்னா ஜஸ்ட் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டிடுறேங்க அது எப்படின்ட்டு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா மிளகு குழம்பு. ஸோ மிளகு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டாக இருக்கு இல்லைங்களா, எல்லாத்துக்குமே சளி காய்ச்சல் அந்த மாதிரி வரணும்ல, இந்த மாதிரி மிளகு குழம்பு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பொடி வெரைட்டிஸில் ஆவாரம்பூ இட்லி பொடி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆவாரம்பூ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு, அதுவும் சுகர் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது. நிறைய பேர் இந்த ஆவாரம்பூ எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிப்பாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா நமக்கு பொடியாகவே கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஜஸ்ட் இட்லி பொடியில் போட்டு இட்லிக்கோ தோசைக்கோ பொடியை வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சுகர் பேஷண்ட்டாக சாப்பிட்ணுமா அப்படின்னு கிடையாது, எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இட்லி பொடி. ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், 37 ரூபீஸ் மட்டும்தாங்க உங்களுக்கு. ஸோ இது பாருங்க தஞ்சாவூர் இட்லி பொடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குறை குறைன்னு அரைச்சிருக்காங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க, முக்கியமாக அதுதான். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட உங்களோட ஷாப்புக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு பொடி. நிறைய பேர் இந்த சாப்பாட்டில் இந்த ஆந்திரா சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைஸ்க்கு வந்து இந்த மாதிரி பொடி போட்டு அதில் வந்து நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பாடு பொடி தான். ஸோ உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும், உள்ள நல்லா இருக்குங்க. குழந்தைகளுக்கு எல்லாமே கொடுக்கலாம், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் ஆட் பண்ணி கொடுத்தோன்னா சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 122 ரூபா எல்லாமே இதில் ப்ரைஸில் இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் ரீசெல்லிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் கம்மியாகும். இது வந்து எள்ளு இட்லி போடுங்க. ஸோ இதுவும் அப்படிதான், நம்ம இட்லி தோசை வெரைட்டிஸ்க்கெல்லாம் சாப்பிட்லாம். எள்ளு வந்து நிறைய பேர் பிடிக்காது, பட் இந்த மாதிரி பொடி வெரைட்டிஸில் கொடுத்தோன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க, டேஸ்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தஞ்சாவூர் இட்லி பொடி தான், மினிமம் சைஸில் பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேயே வந்து உங்களுக்கு பெரிய பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக எல்லாருமே ப்ரைஸ் கேட்பீங்க, மொத்தம் எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படின்னா இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம சும்மா ஒரு ரைஸ் இப்போ இருக்கிற அவசர காலகட்டத்தில் அதுவும் நம்ம வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கணும் நல்லா டேஸ்டாகவும் இருக்கணும்னு நினைப்போம். சீக்கிரமாக எப்படிலாம் நம்ம சமைக்கணும் அப்படின்னு யோசிப்போம் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி மிக்ஸு குழம்பு அதெல்லாம் நம்ம குழம்பு வச்சு செஞ்சு எப்படி ஒரு மணி நேரம் ஆயிரும், சும்மா ஒயிட் ரைஸ் ஒரு 10 மினிட்ஸில் வச்சுட்டோம்னா நம்ம இந்த மிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளே சாப்பிட்டுக்கலாம், நிறைய வெரைட்டி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப எமர்ஜென்சி டக்குன்னு கிளம்பணும் இல்லைன்னா சீக்கிரமாக லஞ்ச் பேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிருவீங்க, உங்களுக்கு சிங்கிள் பீஸ் கூட அவங்க கொரியர் பண்ணுவாங்க, வேர்ல்டு வைட் கொரியர் அவைலபிளுங்க. ஸோ நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ஒன்று வேணா போட்டு நான் சாப்பிட்டு காட்டுறேன். ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் சிங்கிள் பீஸும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து மளிகை கடை வச்சுருக்கீங்க இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் கடை இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு கூட வாங்கிக்கலாம். இப்போ 5 கிலோ பேக் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 5 kg பேக் வாங்கி மோஸ்ட்லி அப்படி தான் மளிகை கடையில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்காக வாங்கிட்டு அதை வந்து பேக் பண்ணி அவங்களோட ஓன் பேக்கில் இல்லை ஓன் பாக்ஸில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் லாபம் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களா ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட இதை நீங்கள் சேல் பண்ணலாங்க, கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வாங்கினாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுவும் இந்த குழம்பு வாக்க அப்புறம் மீன் அதாவது நெத்திலி மீன் மாசி மீன் அந்த மாதிரி ஊர்காலெலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அது காளான் குழம்புலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லைன்னா நீங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் வாங்குவீங்க இல்லைங்களா, அதுக்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ உங்கள் வீட்டில் கல்யாணம் அப்படின்னா நீங்கள் இவங்ககிட்ட அதாவது நம்ம சமஸ்தான் சமையல் பார்த்துக்கோங்க, பேர் சமஸ்தான் சமையல் சூப்பரான ஒரு பேருன்னே சொல்லலாம். ஸோ இவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம், உங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு வேணும் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் வீட்டில் வச்சே நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறீங்க இப்படி ஊருக்காக வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் சேலும் பண்ணலாங்க, பல்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். சிங்கிள் பீஸ் கூட கொரியர் இருக்குது. இந்த இதில் என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்களோ அந்த ப்ரைஸ் தான் உங்களுக்கு, இதோட எச்சே வாங்க மாட்டாங்க,
கொரியர் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இல்லை நீங்கள் எடுத்து சேல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் இருந்து ப்ரைஸிங் வந்து கம்மியாகுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நீங்கள் ஆட் ஆகிட்டீங்க அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா இல்லைன்னா ஜஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் போட்டாலே அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் எந்த டவுட்ஸாக இருந்தாலும். இப்போ வந்து நான் இந்த பிரியாணி மிக்ஸ் கரண்டேன் இல்லைங்களா, இதை யூஸ் பண்ணி நான் எப்படி பிரியாணி செய்யறது உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேக் ஓப்பன் பண்ணிடுவோம். பிரியாணி அரிசி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி மட்டும் ஊற வச்சுட்டேன். ஸோ இந்த பிரியாணி மிக்ஸி ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பிரியாணி செஞ்சால் என்ன ஸ்மெல் இருக்கும் அந்த ஸ்மெல்லு தான். ஸோ நான் எப்படின்னா இதை அளந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருவாங்க இந்த லேபிள்லயே எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 டம்ளருக்கு அரிசி எடுத்திருக்கேன், பிரியாணி அரிசி. இதில் வந்து நம்ம ஒரு எவ்வளோ ஒரு 1/4 டம்ளர் மட்டும் பிரியாணி எடுத்த மசாலா எடுத்தாலே போதும். ஸோ நான் உங்களுக்கு காட்டிடுறேன் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவு நீங்கள் எடுத்தாலே போதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் 1/4 டம்ளர் தான் எடுத்திருக்கேன், ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன்ஸ் தான் வரும். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு நான் அதில் தண்ணி, நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ ஊற்றுவோம், 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா, அதை ஊற்றி நான் குக்கரில் வச்சு நான் உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு எண்ணெய் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி நான் ஊற்றுறேன். ஸோ இப்போ பாருங்க, நம்ம எண்ணெயோ இல்லை உப்பு எதுவுமே சேர்க்கல. உப்பு வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். மற்றபடி எண்ணெய் அதுக்கப்புறம் பட்டை மசாலா கிராம்பு எதுவுமே நீங்கள் போட வேணாம். இப்போ வந்து நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்க. சும்மா ஒரு கலர் கலர் இருங்க, அவ்வளோதான். மூடி வச்சு நமக்கு விசில் வந்துச்சுன்னா நம்மளோட பிரியாணி ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு வச்சிடறேன். நான் இங்கே சிலதெல்லாமே உங்களுக்கு நான் போட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் எடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு பொடி, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி நான் காட்டிடுறேன். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கலாம், கொஞ்சமாக எடுத்துட்டு இப்படி சாப்பாட்டில் போட்டுட்டு அதில் பார்த்தீங்கன்னா நெய்யோ நல்லெண்ணெயோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஊற்றிக்கலாம். இதை வந்து இப்போ நெய் போட்டு நம்ம அந்த பருப்பு பொடி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம பிணைஞ்சு நான் சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஸ்மெல்லே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. யூஸ்வலாக வந்து இந்த பருப்பு பொடி வந்து எனக்கு பெருசாக பிடிக்காது, நான் இது வரைக்கும் டேஸ்டே பண்ணது கிடையாது. பட் இவங்களோட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. சமஸ்தான் சமையல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. நீங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டிநாடு குழம்புங்க. அதில் வந்து உங்களுக்கு சின்ன வெங்காயத்தோடு இருக்கும், நான் உங்களுக்கு எடுத்து போட்டு காட்டுறேன். நிறைய சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம 1 ஸ்பூன் போட்டாலே போதும். 1 ஸ்பூன் கூட இல்லை, நான் 1/2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு இதையும் சாப்பிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க, சின்ன வெங்காயம் தெரியும்னு நினைக்கிறேன், சூப்பராக இருக்குங்க. நல்லா வதக்கி நல்லெண்ணெயில் வணக்கியிருக்காங்க பாருங்க. சின்ன வெங்காயம் அது ஃபுல்லுமே நிறைய சின்ன வெங்காயம் போட்டிருப்பாங்க. இதையும் நம்ம அப்படியே ரைஸ் வச்சுட்டு இதை போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டாலே போதும். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. இது வந்து சும்மா நான் வீடியோக்காக சொல்லலை, பயங்கர டேஸ்ட்டாக இருக்கு. உங்களுக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க, அதாவது சொன்ன மாதிரி நான் போட்டு சாப்பிட்டே இருப்பேன், அவ்வளோ இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. நிறைய வெரைட்டி நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, சூப்பராக இருக்கு. இது வந்து உங்களுக்கு காரம் அதிகமாக இருக்கு, ஆனால் கரெக்டாக இருக்கு, நம்ம சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கு. நிறைய பேர் வந்து ரொம்ப காரம் கம்மியாக சாப்பிடுவாங்க, அவங்க எல்லாமே சுடு தண்ணியை மட்டும் இதில் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் குழம்புங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன் மஷ்ரூம் குழம்பு, அதுவும் இந்த மாதிரி ரெடிமேடாக விற்கிறாங்க. ஸோ இதையும் டேஸ்ட் பண்ணிடலாம், ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் சாப்பிட்டதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஷ்ரூம் இருக்கும். இதையும் சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ இதையும் நம்ம பிணைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். மஷ்ரூம் குழம்பு ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிடாமே சொல்கிறேன், ஏன்னா அந்த ஸ்மெல் சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதை விடவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை.
நல்லா இருக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நீங்க கண்டிப்பா இத வாங்கி சாப்பிட்டுட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்களே சொல்லுவீங்க ஏன்னா அவ்வளோ வர்த்தான என்ன சொல்றது ஃபுட்டுன்னே சொல்லலாம் டெய்லி நம்ம குழம்பு ரசம் வைப்போம் பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நமக்கு முடியாமல் இருக்கும் இல்லை எமர்ஜென்சியாக இருக்கும் இதை போட்டு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா கர்ணக்கிழங்கு குழம்பு தான் ஸோ நான் இதையும் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டிடுறேன் சாப்பிட சாப்பிட எல்லாமே சூப்பராக இருக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு ஸோ இது வந்து பேச்சுலர் ஆகட்டும் இல்லை நீங்கள் எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க இது வந்து நீங்கள் பிஸ்னஸாகவும் பண்ணலாம் இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் இங்கே பாருங்கள் இது வந்து கர்ணக்கிழங்கு தான் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இது வந்து முக்கியமாக நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கவே வேணாம் வெளியே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு சொல்லுவாங்க பட் இது ஃப்ரிட்ஜில் வைக்க வேணாம் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம் 6 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் கர்ணக்கிழங்கும் சூப்பராக இருக்குங்க செமையாக இருக்குது இந்த கர்ணக்கிழங்கோட டேஸ்ட்டு அந்த நல்லெண்ணெயோடு சமைக்கும்போது சூப்பராக இருக்கும் இந்த நெத்லி மீன் குட்டி குட்டி மீனோடவே இருக்குது நெத்லி மீன் ஊர்கா நம்ம நெத்திலி மீன் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்ல இருக்கு மீன் பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிருக்காங்க சும்மா ஒரு அரை ஸ்பூன் தான் இருந்தாங்க அதுலயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மீன் இருக்கு அடுத்து இது பார்த்தீங்கன்னா மாசி மீன் இருக்கதான் சூப்பரா இருக்குங்க எல்லாமே நல்லா இருக்கு இந்த பொடி மட்டும் நான் தோசையில உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன் பொடியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டி இருக்குது ஆவாரம் பூ இட்லி பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் இட்லி பொடி இது பார்த்தீங்கன்னா எள்ளு இட்லி பொடி தான் ஸோ எள்ளு இட்லி பொடி வந்து தோசையில் நம்ம போட்டு நான் வந்து நெய் போட்டிருக்கேன் போட்டு பண்ணோன்னா சூப்பராக இருக்குங்க அந்த டேஸ்ட்டே செமையாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு பொடி தோசை நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அந்த பொடி எப்படி இருக்குது என்ன மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது ஜஸ்ட்டு தோசை ஊற்றி பொடியை போட்டு சாப்பிட்றோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு சில பேர்த்துக்கு அந்த எள்ளு டேஸ்ட் பிடிக்காது பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு ஸோ பிரியாணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாக தான் போட்டு செய்யணுமா அப்படின்னு கிடையாது இதுலேயே வந்து நீங்கள் மஷ்ரூம் போடலாம் சிக்கன் போடலாம் மட்டன் வெஜ்ஜு எல்லாமே போட்டு நீங்கள் செய்யலாங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் சும்மா லைட்டாக தான் போட்டிருக்கேன் ஸோ பாருங்க அந்த பிரியாணி சூப்பராக குக் ஆயிருக்கு உங்களுக்கு ஏன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க நல்லா சுட சுட சூப்பராக வெந்திருக்கு உங்களுக்கு டக்குன்னு ஆயிடுச்சு ஒரு 10 நிமிஷம்தான் பிரியாணி பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கு நம்ம எதுவுமே ஆட் பண்ணல உப்பு கூட நான் ஆட் பண்ணல எனக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு உப்பு கூட ஆட் பண்ணல சப்போஸ் உப்பு ஜாஸ்தியாக நீங்கள் போட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னா உப்பு இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மாதிரி நீங்க மஷ்ரூம் வெஜ்ஜு சிக்கன் மட்டன் அந்த மாதிரி எல்லா விதமான பிரியாணியுமே நீங்க செஞ்சுக்கலாம் ஜஸ்ட் அந்த மட்டனோ சிக்கனோ அது மட்டும் நீங்க ஆட் பண்ணாலே போதும் சூப்பரா இருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணியே சொல்லியிருக்கேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே சூப்பரா இருக்கு நல்லா குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க நல்லெண்ணெயில தான் செஞ்சிருக்காங்க முக்கியமா ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்